தேய்பிறை வளர்ப்பிறை பற்றி ஆசானவர்கள் விளக்கம் சொல்கிறாங்க. வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். பேசுவான், வேலை செய்யப்பட்ட கடமையை பேசுவான். சும்மா 120 வட்டி வாங்குவான். நியாயமான வட்டிட்டான். அப்போ எது மீட்டர் வட்டின்னு சொல்லிட்டான். ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேய்பிறை வராமல் இருக்கணும் என்றால் அவன் வளர்ப்பிறை ஆகணும். அது நல்ல செய்கிறதான் வளர்ப்பிறை ஆகும். ஆக ஒவ்வொரு மனிதன் தேய்பிறைக்கு போகக்கூடாது. அப்போ எப்படி அடிப்படைனா, யாராவது ஒரு ஞானிகள் ஆசி இல்லாமல் இந்த தேய்பிறையை குறைக்க முடியாது. ஆக நீங்களெல்லாம் முன்னேற வேண்டும். நான் பெற்றிருக்கேன். எப்படி கேட்டிருக்கேன்னா, ராமலிங்க சாமிகளே, நீங்கள் தாயின் மிக்க தெய்வோட தெய்வம், எனக்கு அந்த ஞானத்துக்குரிய அறிவும் பரிபக்கமும் கொடு என்று கேட்டிருக்கோம். எனக்கு ஞானமே இல்லைப்பா, நான் பிறந்த குடும்பம் கொடுமையான குடும்பம் தான். ஆனால் நான் உங்களை சேர்ந்துட்டேன். நான் சேர்ந்திருப்பவன் அகத்தீசன், தீர்மூலதேவன், அருணிநாதன். நான் சேர்ந்த இடம் பெரிய இடம். நான் பிறந்ததுக்கு தாழ்வு குடும்பையான குடும்பம் தான். நான் புலால் உண்ட குடும்பம் தான் பிறந்தேன். எங்கள் நான் பிறந்த குடும்பம் புலால் உண்ட குடும்பம் தான். கரிமீனெல்லாம் சாப்பிடுவார். ஆக நான் சேர்ந்திருக்க இடம் பெரிய இடம். மன தூய்மை, செய் வினை தூய்மை இரண்டும் இன தூய்மையாக தூவாளர்னா. அப்போது மன தூய்மை எப்படினா, மன தூய்மை செய் வினை தூய்மை இரண்டும் இன தூய்மை தூவாருனா, தூணா அன்பு. ஞானிகள் தொடர்பு இருந்தால் அலற்றி ஒருவனுக்கு தயவு செய்து வராது. ஆக நான் சேர்ந்திருக்க இடம், இப்போ நான் சேர்ந்திருக்க இடம் யார் தெரியுமா? பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய ஞானிகள் சேர்ந்திருக்கேன். மன தூய்மை வந்துருச்சு எனக்கு. அப்போ மன தூய்மை அப்படின்னா பொருளாதாரத்தை பயங்க மாட்டேன். எனக்கு ஜாதி தோஷம் இல்லை. தொண்டை யார் செஞ்சாலும் சரி, அவனுடைய தாய், அவன் தந்தை. அப்போ மன தூய்மை செய்விட தூய்மை தான். அப்போ மன தூய்மை செய்விட தூய்மை செய்து வினை என்பது செயல்பாடு. அப்போ மன தூய்மை இல்லாட்டி செயல்படுவது தூய்மை இருக்காது. ஆக ரெண்டுமே வேண்டுமென்றாலும் அந்த ஞானிகள் ஆசி இருந்தால் அன்றி ஒருவனுக்கு மன தூய்மை வராது. அப்போ நான் சேர்ந்திருக்கடம் பிறந்தது சார்ந்த குடி தான், குளார் உண்ட குடி தான். ஆனால் சார்ந்திருக்கடம் பெரிய பெரிய மகான்கள், படைய பெரிய மகான்கள், பெரிய பெரிய மகான்களுடைய ஆசி பெற்றதுனால அந்த உயர்ந்த பண்ணும்போது இல்லை என்றால் நான் பொருளாதாரத்தை கடன் மயிருந்தால் இந்த பெரிய சாபனம் வீணாக போயிருக்கும். நான் பொருளாதாரத்தை மயங்க மாட்டேன். ஆக எவ்வளோ கோடிக்கணக்காக உணர்ந்து கூட்டாலும் கிட்டத்தட்ட 7 கோடி பேர் மக்கள் சாப்பிட்ருக்காங்க. இன்னும் சாப்பிட போகிறாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆக இந்த சங்கம் வளரும் 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 வளரும், மேலும் மேலும் வளரும், வளர்ந்து கொண்டே இருக்கும்னா. இது தடுக்க யாரால முடியாது. அப்போ கேட்கணும், ஆசா நான் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே வரணும். என்னால் பிறர் உயிருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணணும். எந்தெந்த வகையில் என்னோட பேச்சால், செயலால், சொல்லால், பார்வையால் நான் மகிழ்ச்சியான காரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு ஆசி வேணும். ஒருவன் ஆசி பெறாவிட்டால், யார் ஞானிகள் ஆசி பெறாவிட்டால் அது பண்ணப்போகாது. அப்போது செய்வது கொலை, திங்கிறது கறி, குடிப்பது மது, பேசுவது போய், செய்வது கொடுமைனா கடவுள் வரமாட்டான். கடவுள் எப்படி இருக்கான்னு கேட்டான். கடவுள் பண்புள்ள மக்கள் தாயாக இருக்கிறானா, பண்புள்ள மக்களுக்கு பேயாக இருக்கிறானா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.